ஏ கைஸ், வெல்கம் த மேக் யூனிக். நான் உங்கள் சாரதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி இந்த கலர் கிரேடிங் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மேஜிக் புல்லட் லுக்ஸ்னு ஒரு பிளகின் தேவைப்படும். ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியா ஃபயரே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது இடையில மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ காம்போசிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் சிசிஎன் நேம் வச்சுக்கிறேன். ஹைட்டு வித்து சேம் நீங்கள் இதே வச்சுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் வயசு நீங்கள் எது வைக்கினாலும் வச்சுக்கலாம். நான் 60 FPS வச்சுக்கிறேன், ஒரு 10 seconds வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஸோ ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ எனக்கு தேவையான மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீவியூ பேனலுங்க வந்து மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் நியூவில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடும். ஸோ அப்படி இங்கே உங்களுக்கு வரலைன்னா விண்டோஸில் போனேன், சாரி லேயர்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து நியூவில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுங்க வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து விண்டோஸில் போனீங்கன்னா இங்கே எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஷார்பன் இருக்கும், அதை சர்ச் பண்ணிக்கோங்க. ஷார்பன் அண்ட் அன்ஷார்ப் மாஸ்க்னு இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டுமே ட்ராக் பண்ணி உங்கள் இதில் போட்டுருங்க. ஸோ ஷார்பனோட அமௌண்ட்டு வந்து 40 வச்சுக்கோங்க. தென் உங்கள் அமௌண்ட்டு வந்து 25 வச்சுக்கோங்க. ரேடியஸ் வேல்யூ வந்து 50 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் லுக்ஸ்ன்னு இருக்கும், அதை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மேஜிக் புல்லட் லுக் அந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து இது வரும், இல்லாட்டினா வராது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீடியா ஃபயர் லிங்க் தான். ஸோ ட்ராக் பண்ணி உங்கள் இதில் போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எடிட் போய்க்குங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டூல்ஸ்ன்னு இருக்கும், இதுக்கு இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாப்னு இருக்கும், இதை ட்ராக் பண்ணி உங்கள் சப்ஜெக்டில் வந்து போட்டுக்கோங்க. சப்ஜெக்டில் போட்டோன்னே இந்த பாப்போட வேல்யூ வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 100 வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டூல்ஸில் போய்க்குங்க. டூல்ஸில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் போய்க்குங்க. கான்ட்ராஸ்ட்டை ட்ராக் பண்ணி உங்கள் சப்ஜெக்டில் போட்டுக்கோங்க. கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்து 0.500. தென் உங்கள் பிவாட் அதோட வேல்யூ வந்து 0.200. தென் நெக்ஸ்ட் வந்து லென்ஸில் போய்க்குங்க. லென்ஸில் போய் டூல்ஸில் போனீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஃப்ளார்ன்னு இருக்கும். ஸோ இதை ட்ராக் பண்ணி உங்கள் லென்ஸில் போட்டுக்கோங்க. லென்ஸில் போட்டோன்னே இந்த ஸ்பிட்ஜோட வேல்யூ வந்து 5 வச்சுக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும், ஸோ அதில் வந்து 5 வச்சுக்கோங்க. சாஃப்ட்னஸோட வேல்யூ 10 இருக்கட்டும். தென் ரீச்சோட வேல்யூ வந்து 14 வச்சுக்கோங்க. தென் எக்ஸ்போஸ் வேல்யூ வந்து 4.60 வச்சுக்கோங்க. தென் மேட் பாக்ஸ் சைஸ் வந்து 0 வச்சுக்கோங்க. இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. மேட் பாக்ஸ் சைடு வந்து 75 இருக்கட்டும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கேமரா வந்து கிளிக் பண்ணிட்டு டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்கும், பைபாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை ட்ராக் பண்ணி வந்து இதில் போட்டுக்கோங்க.
தென் போஸ்ட் கிளிக் பண்ணி டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே HSL கலர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. தென் இதை கிளிக் பண்ணி டூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சென்ட்ரலாக வச்சுக்கோங்க. இந்த மூணுமே வந்து நீங்கள் சென்ட்ரலாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் வந்து இதை கிளியர் பண்ணிட்டு இங்கே டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இப்படி தான் கைஸ் கலர் கிரேடிங் பண்ணுறது. ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது எப்படி இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.